இருக்கீங்க அப்படின்னு. ஐயோ கேட்டுட்டாங்களே கேட்டுட்டாங்களே. இப்போ நீங்க புதுசா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, சரி ரெண்டு மூணு பேரை பார்க்க போயிருக்கீங்க, அவங்க வந்தோடனே சரி இப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்க அவங்க ஒரு க்வெஸ்சன் வச்சு பாம் போட்டாங்க, என்னன்னா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கீங்க அப்படின்னு. ஐயோ கேட்டுட்டாங்களே கேட்டுட்டாங்களே என்னச்சியே அப்படின்னு. நிறைய பேர் சொல்லுவாங்க கி பொய் சொல்லுவாங்க கியா நான் இவ்வளவு சம்பாதிக்க இவ்வளவு சம்பாதிக்கன்னு. பொய் சொல்லவே கூடாது, உண்மையை சொல்லணும். உண்மையை சொன்னாதான் மற்றவங்களுக்கு பிடிக்கல இருக்கும். உண்மையா சொல்லணும், இல்ல பொய் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் ஆனா நீங்க என்ன சொல்லணும், இதுக்கு ரிப்ளை என்ன கொடுக்கணும் கி உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும் இதுல. சரி இல்ல இல்ல முதல்ல நீ எவ்வளவு சம்பாதிக்காத எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்ப இது நீங்க சொன்னீங்கன்னா இவ்வளவுதானா அப்படின்னு போயிடுவாங்க. சரி இதை கன்வின்ஸ் பண்ணி எப்படி கொண்டு வரணும், சரி உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு. இது யாங்கோல், நான் இவ்வளவு சம்பாதிக்கேன், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க சம்பாதிச்சுக்கலாம். எதுவும் கண்ட்ரோல் பாஸ் பட்டன் யாருக்கா, அடுத்தவங்க கையில இல்ல, நம்ம மேலதான் இருக்கு. நம்மளுக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும் எவ்வளவு வேண்டாம் அப்படின்னு. இவ்வளவு சின்ன கோல், இவ்வளவு நான் சம்பாதிக்கிறேன், இவ்வளவு டைம் கொடுக்கணும் இவ்வளவு சம்பாதிக்கலாம். நீங்க நிறைய டைம் கொடுத்துருந்தா நீங்க நிறைய சம்பாதிக்கணும். நான் இவ்வளவு சம்பாதிக்கணும், எனக்கு எந்த நான் கம்மியா சம்பாதிச்சாலும் எனக்கு எந்த பைசோட நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கேன் இல்லையே நான் சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு என்ன நிறைய நிறைய சம்பாதிக்கலாம், இதோட கம்மியாவும் சம்பாதிக்கலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு கம்ஃபர்டபுள் மாதிரி, எனக்கு கன்வீனியன்ட் மாதிரி நான் சம்பாதிக்கேன். நான் பண்ற சம்பாதியத்துல எனக்கு எனர்ஜி கொடுக்கு, சரி இவ்வளவு சம்பாதிச்சாச்சு அப்படின்னு இன்னும் மூவ் ஆன் பண்ணலாம். நான் இவ்வளவு சம்பாதிக்கம்னா இவ்வளவு என்னைய மோட்டிவேட் பண்ணுது சம்பாதிக்கிறதுக்கு. இவ்வளவு பைசாலே என்னைய மோட்டிவேட் பண்ணுது இன்னோக்கி இவ்வளவு சம்பாதிக்க நம்ம இவ்வளவு சம்பாதிக்கும் அப்படின்னு. சரி நீங்க வாங்க, நாங்களுக்கு வந்து கோடி கோடி லேக்ஸ் லேக்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்க கிட்ட போய் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்க, நீங்க அவங்கள மாதிரி கத்துக்கலாம். அவ்வளவு வேணா நீங்க அதே டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்களும் லேக்ஸ் லேக்ஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. இப்படியும் நீங்க சொல்லலாம், அவங்கள பத்தி கேட்டுருந்தாங்கன்னா நான் கத்துக்கிட்டு இருக்கேண்ணா, நான் கத்துக்கிட்டு இருக்கேன், ஜல்தி நான் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணி நானும் ஒரு பெரிய லெவலுக்கு வருவேன். சிறு செலவு சார்கிட்ட போய் நான் கத்துக்கிட்டு பெருசா இருப்பேன். ஆனா எனக்கு நின்னு கூடாது, கண்டினியூஸா போயிட்டே